ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய நன்மைகளை நீங்கள் ருசித்து பார்க்கும்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய நாட்களை புதிதாக்க போகிறார். ஆகவே ஆண்டவர் மேலே நம்பிக்கையாருங்க. இயேசு நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றி திரிந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்நாள் உங்களுக்காய் ஒரு தேவ வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகமம் 28:12. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச்ச சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கை அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதா, அநேகரிடம் கடன் வாங்கக்கூடியதா இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். இயேசு சொன்னார், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்கவே மாட்டாய் என்று சொன்னார். அதுதான் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய பிரமாணங்கள் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அந்த மனுஷன் அநேகருக்கு கடன் கொடுப்பான், ஆனால் அவன் ஒருபோதும் ஒரு காலம் ஒருவரிடமும் தனக்கு கடன் வாங்கி கொள்ள மாட்டான். என்னால் உங்களோட வாழ்க்கை நான் முதல் கேட்ட கேள்வியை போல, நீங்கள் கடன் கொடுக்குற ஒரு நபரா அல்லது கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் ஏமாற்றுகிற ஒரு நபரா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு உங்களை ஆசீர்வதித்தால் இப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்தால், அதன்படி உங்களோட கற்பனை அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய், கடன் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு. நீங்களோ அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் இயேசுவை முதலாவது அறிய வேண்டும். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தரித்திரராகிய நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் நமக்காக தரித்திரரானார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2000 வருஷங்களுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். வந்து உங்களுடைய தரித்திரம், எங்களுடைய பணப்பற்றாக்குறை, கடன் வாங்குகிற ஒரு சாபக்கேடான ஒரு சூழ்நிலை, இவைகள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேலே சுமந்தார். அதாவது அவர் உங்களுடைய இந்த சுமையை, இந்த பிரச்சனையை தானே ஏற்றுக்கொண்டார். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்தார் இயேசு. அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாய் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்த தரித்திரத்தை இயேசு சுமந்து கொண்டு அவர் தரித்திரரானார். அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த தரித்திரத்தில் இருந்து நாங்கள் ஐஸ்வர்யவானாய் மாற முடியும். வேதம் சொல்லுகிறது, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்கவே மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் கடன்காரனாய் இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் கடன் பிரச்சனை வந்தது, ஏன் இந்த கடன் நெருக்கடி வந்தது, ஏன் இந்த சூழ்நிலை வந்தது, உங்களை சிலர் ஏமாற்றிருக்கக்கூடும், மோசம் பண்ணியிருக்க முடியும், உங்களுக்கு தீங்கு செய்திருக்க முடியும், உங்களுக்கு துரோகம் செய்திருக்க முடியும், இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்திருக்க முடியும். நீங்கள் நம்பி மோசம் போயிருக்கலாம். ஆனால் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னவர் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின இறைவன், அவருடைய பேர் இயேசு. அவர் மனித அவதாரமாய் இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முதல் அவதரித்தார். அவர் நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும், அநேகருக்கு கடன் கொடுக்க வேண்டும், நீங்கள் கடன் வாங்காது இருக்கத்தக்கதாய் ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படி அவர் உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு இல்லாத வாழ்க்கையில கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை காண முடியாமல் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு உங்களை அன்பா இருக்கிறார். இந்த இயேசு உங்களுக்காக தன் ஜீவனையும் சிலுவையில் கொடுத்த அன்பை பாருங்கள். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு உயர்ந்த அன்பு, அதை பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் பூமியில் இல்லையே, தன்னையே மனிதனுக்காய் பலியாக்கின தெய்வம் இல்லையே,
தெய்வத்துக்காக மனுஷன் தன்னை பலியாக்குற ஒரு உலகத்துல தெய்வமே வந்து தன்னையே பலியாக்குனது இயேசு ஒருவர் தான் என்று இயேசு சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த வழியிலே இயேசுங்கிற வழியிலே ஒரு மனிதன் நடந்தால், இயேசுங்கிற வழியிலே ஒரு மனிதன் காணப்பட்டால், அந்த வழியை கை கொண்டு ஒரு மனிதன் மாறினால், அந்த மனிதன் அநேகருக்கு கடன் கொடுப்பான், அவன் கடன் வாங்காது இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னால் ஒரு கடன் வாங்கின ஒரு மனிதனாக இருக்கலாம், கடனை திருப்பி கொடுக்க முடியாதபடி நீங்கள் கஷ்டப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். வாங்கின கடனை எப்படி செலுத்தி தீர்க்கலாம் என்று நீங்கள் என்னால் யோசிக்கலாம். கலங்காதிருங்கள் தேவனுடைய ஜனமே. தேவன் உங்களுடைய கடன்களை நீக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, முதலாவது இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு உங்களுக்குள்ளே வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்க வல்லவராக இருக்கிறார். அதன் பிற்பாடு நீங்கள் அவருடைய வசனத்தை அறிந்து ஒரு வேதாகமத்தை வாங்கி வாசித்து அதில் இருக்கிற அவருடைய வசனங்களை கை கொண்டு வாழும்போது நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்கள் கடன் வாங்காது இருப்பீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனங்கள் ஒளிந்து போவதில்லைன்னு வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை சொன்னவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு உங்களோட உள்ளத்தில் இடம் இருக்குமானால் நிச்சயமாக உங்களோட கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் உலகம் முழுவதும் அநேகர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், அநேகர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, பல விதமான துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீர்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை நீங்கள் சந்தித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கை மறிக்க வேண்டியதாக இருக்காது. உங்களுக்காக யாவற்றையும் அவர் செலுத்தி தீர்த்திருக்கிறார் சிலுவையிலே. ஆகவே இந்த இயேசுவை நம்புங்கள். இயேசு உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவோடு வாழும்போது அவருடைய பிரமாணத்தின்படி உண்மையாய் நீங்கள் வாழ்ந்தால் அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதான ஒரு ஐஸ்வர்யவானாய் மாற்ற வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்காய் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். என்ற நாளிலே ஒரு முறை ஒரு தாயார் அவர்கள் அதிகம் கணவனை இழந்தது நிமித்தம் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காய் அதிக கடன்பட்ட ஒரு கடன்கார தாயாய் மாறிவிட்டார்கள். அனுதினமும் அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து அதிக மான கெட்ட வார்த்தைகளால் அவர்களோடு பேசுவார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை, மிக மோசமாய் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த அவர்களுக்கு வளர்ந்த பிள்ளைகள் இருந்தார்கள், அந்த பிள்ளைகளை கூட அவர்கள் கேவலப்படுத்தி பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, சூழ்நிலையை கடக்க முடியவில்லை. வாங்கின கடன் உண்மைதான், திருப்பி செலுத்த முடியவில்லை, அந்த கடனுக்கு வட்டியும் கொடுக்க வேண்டும், அது பல மடங்கு அநியாய வட்டியாக இருந்தது, ஒரு சகைவ போல ஒரு மனுஷன் கையில் அகப்பட்டது போல இருந்துச்சு. அப்படியான சூழ்நிலையில் என்ன செய்வது? அன்னு தினமும் வந்து அந்த கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் இயேசுவை அந்த தாயார் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவிடம் தங்களுடைய பாரத்தை வைத்தார்கள். இயேசு அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்தார், அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார், அற்புதமாய் அவருடைய வழி நடத்தினார். அவருடைய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்கள். உடனே அவர்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து நல்ல வேலைக்கு போய் அதிகம் உழைத்து அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்கு இயேசு மாற்றினார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை கடன் கொடுக்க வைப்பார், உங்களோட கடன் பிரச்சனையை நீங்க பண்ணுவார். ஆமென். இப்பொழுது என்னோட சேர்ந்து இந்த ஜபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற இந்த ஜபத்தை நீங்களும் சொல்லுங்கள். மகா கிருபை உள்ள பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும். இயேசுவே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவைகளை நீங்கள் நீக்கி போட்டு என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே, அப்படியா என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அன்புள்ள பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்கி அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.